very good morning student this is mr p Silver kumar hod mba einstein college of engineering and today we are going to discuss about information management subject in this subject we are detailly going to see about the 5th unit that is new it initiatives and these are all the topics which we are going to discuss today role of information management in erp e business e governance data mining business intelligence pervasive computing cloud computing and cmm just have a glance so first erp enterprise resource planning so before this topic just we will have a glance about the previous topics which we discussed earlier right from first unit we are discussing what is data what is information what is information technology how the system is developed how a software is developed and what are all the tools for you developing the software system and what is database management system what are its types uh, how everything is managed and security system that is the entire data is a weak entity it is a weak process and how we are going to make proper control measure to protect the entire data so these are all the topics which we discussed earlier so now we are going to discuss what is the latest advancement of information technology in today's scenario so first is enterprise resource planning a software solution that addresses the entire Enterprise needs taking the process view of an organization to meet the organizational goals, tightly integrating all functions of an enterprise. So, what is an enterprise? Enterprise is a business, right? Or so business or a function Sabrina The management or a function, we can say like planning, organizing, controlling, directing, uh, staffing. So, these are all the functions of management.

வீ கேன் ஃபீல் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தான் இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பிஸ்னஸை வேணாலும் எடுத்துக்கலாம் டாப் டு பாட்டம் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ரன்னிங் ஓன்லி பை த ப்ராசஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இதோடைய நீடு எதுக்காண்டி இது அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் integration ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் இப்போது மார்க்கெட்டிங் இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது ஹெச்ஆர் இருக்குது எல்லாமே தனித்தனியாக எவ்ரி திங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் பட் எல்லாமே ஒருங்கிணைச்சது தான் ஒரு பர்டிகுலர் கம்பெனி அப்போ எல்லா டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷுட் பி இன்டகிரேட்டட் இன் அ பர்ட்டிகுலர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்போ தான் நம்மளால் அதை என்ன பண்ண முடியும் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படி தானே இப்போ நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் சோறு இப்போ மத்தியானம் சாப்பிட போகிறோன்னா என்னெல்லாம் இருக்கும் சோறு இருக்கும் குழம்பு இருக்கும் கூட்டு இருக்கும் அப்படி தானே இது வந்து தனித்தனியாக சாப்பாடுங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது பட் எப்படி சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு சோறை நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்பை குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து கூட்ட சாப்பிடுவோமா கண்டிப்பாக கிடையாது அப்படி தானே அப்போ என்ன பண்ணுறோம் சோறை எடுத்து அதில் குழம்பு ஊற்றி கூட்ட வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்போ தான் நம்மளுக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ண முடியும் ப்ராசஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி ஒரு என்டர்பிரைஸுக்கு என்ன தேவைங்கிறது தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது இட் ஷுட் பி அன் இன்டக்ரேட்டட் ப்ராசஸ் அந்த இன்டக்ரேஷன் கம் பிஸ்னஸில் உள்ள எல்லா ப்ராசஸ் ரைட் ஃப்ரம் என்ட்ரி கேட்லேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் கஸ்டமர் கையில் ரீச் பண்ணுற வரைக்கும் எவ்ரி திங் ஷுட் பி இன்டக்ரேட்டட் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படி பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் என்னதுன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இதுதான் இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்குது செகண்ட் ஒன் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அட் த கார்பரேட் ஆஃபீஸ் இப்போது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்லேருந்து எங்கே போக வேண்டியது இருக்கும் ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படி தானே பட் இந்த இஆர்பி மூலமாக என்ன பண்ணுறோன்னா அந்த காமன் ப்ராசஸை எங்கே இருந்தனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிறாங்க அப்போ வீட்டில் இருந்து அவங்க எதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷனில் உள்ள டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் இஆர்பி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் அக்ராஸ் லொக்கேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ஃபார்மட்டை கொண்டு வர்றது இந்த இஆர்பியோடைய சக்சஸ் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பொறிகடலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐட்டம் ஒன்று தான் பட் அதை டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து வேறு வேறு லாங்குவேஜ் கரெக்டாக ஆனால் உலகம் ஃபுல்லாக பொறிகடலை அப்படிங்கிறத காமன் பண்ணுது பாத்தீங்களா அதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன்கிறது அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க இஆர்பி வந்து எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் இன்ஃப்ளோ என்ன அவுட்ஃப்ளோ என்ன எதை மெயின்டைன் பண்ணணும் என்ன கரன்சியை நம்ம இது பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மட்டா என்டையர் பிஸ்னஸ் லொக்கேஷன் நம்மளுடைய பிரான்சஸ் எல்லா பக்கமும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இஆர்பியோடைய மெயின் சக்ஸஸ் ரெண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கேஷ் டு கேஷ் சைக்கிள் டைம்ஸ் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய அந்த கேஷ் ஃப்ளோ அந்த ஒவ்வொரு சைக்கிள் டைம் நம்ம சொல்கிறோம்ல பிஸ்னஸில் அந்த சைக்கிள் டைமை இது என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத அந்த கான்ஃப்ளிக்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இஆர்பி இஸ் அ ஹெல்ப்ஃபுல் ஒன் அண்ட் ஃபாஸ்டர் கன்சாலிடேஷன் அட் அ ஹெட் ஆஃபீஸ் ஃபார் ஸ்டாச்சுட்ரி ரிப்போர்ட்டிங் ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை நம்மளுக்கு வேணும்னா உடனே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அதை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும்

கண்ட்ரோல் அதுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டத்தை ப்ராசஸ் பண்ணாங்க அப்புறம் டென் இயர்ஸுக்கு அப்புறம் நைன்டீன் செவன்ட்டீஸில் அது இன்னொரு ஒரு வேர்ஷன் எடுத்துச்சு அந்த வேர்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெக்வைர்மெண்ட் பிளானிங் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அந்த மெட்டீரியல்ஸை எப்படி பிளான் பண்ணணும் எப்படி சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எம்ஆர்பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலோடைய அப்டேட் ஆச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு product ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாமே பைப் லைனில் இருக்குதா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளுக்கு இஃபெக்டிவாக பண்ணி கொடுக்குறது தான் எம்ஆர்பி டூ அதுக்கப்புறம் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அதாவது நைன்டீன் நைன்டிஸில் தான் இஆர்பிங்கிறது எவால்வ் ஆச்சு இது வந்து என்டையர் ப்ராசஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரியை மட்டும் பார்த்தோம் அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியலை பார்த்தோம் அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை மட்டும் பார்த்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் நைன்டீன் நைன்ட்டீஸில் என்ன கொண்டு வரோம்னா என்டையர் ப்ராசஸ் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்டெகிரேட்டட் அதுதான் இன்றைக்கு பிஸ்னஸுடைய பெரிய சக்ஸஸ் இப்போது இன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நைன்ட்டிக்கும் டுவெண்ட்டிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் அபவ் அப்போ இந்த இருபது வருஷத்தில் இஆர்பி ஒரு ட்ரெமண்டஸ் ஒரு வேரியேஷனுக்குள்ள போயிட்டு இருக்குது ப்ராப்ளம்ஸ் டேக்கிள் பை இஆர்பி சிஸ்டம் இஆர்பி வந்ததுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ண முடியுது மெட்டீரியல் ஷார்ட்டேஜஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் ரிக்குயர்மெண்ட் பிளான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் ஸோ இது எல்லாமே என்னன்னா மெட்டீரியல் சார்ந்தது இப்போ ஒரு ப்ரொ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணுன்னா ரா மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம போய் தான் செக் பண்ணிட்டு வரணும் இல்லையா அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பட் இந்த இஆர்பி என்ன பண்ணிடும்னா அதுவே செக் பண்ணிடும் அந்த சிஸ்டமே கொடவுனில் எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்ம இன்னைக்கு எவ்வளோ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ ப்ராசஸ் அதுக்கு தேவைப்படும் என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது அது போதுமா போதாதா அப்படி போதாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிடும்னா ஆர்டர் ஜென்ரேட் பண்ணிடும் ஸோ இது எல்லாமே இஆர்பி வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு அதாவது மேக்சிமம் ரிசோர்ஸ்லேருந்து வேஸ்டேஜஸ் இது என்ன பண்ணுது மினிமைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாவது தேவையில்லாத விஷயத்தில் நம்மளுடைய ப்ராசஸ் நம்மளுடைய பிரெயின் ஒர்க் ஆகாமல் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் எங்கே கொண்டு போகலாங்கிறதுல நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இஆர்பி இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் ப்ராசஸ் அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் முந்தி இருந்ததை விட இப்போ கஸ்டமர் சர்வீஸ் வந்து அவ்வளோ தூரம் ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இன்னைக்கு பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இஆர்பி ஒரு சிஸ்டம் வாங்குகிறோம் வாங்கினதுக்கப்புறம் உடனே தர் இஸ் அன் அப்டேட் நம்ம மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது இல்லை நீங்கள் ஏடிஎம் போகிறீங்க காசை ஸ்வைப் பண்ணுறீங்க உடனே தர் இஸ் அ ஜென்ரேஷன் ஆஃப் எஸ்எம்எஸ் இன்டிமேஷன் ஸோ எல்லா ப்ராசஸையும் உடனே உடனே கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இஆர்பி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் அப்புறம் கேஷ் மேனேஜ்மெண்ட் கேஷ் ஹேண்ட்லிங் இன்வென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் வரக்கூடிய என்டையர் ப்ராசஸ் அவ்வளோத்தையுமே நீங்கள் டேக்கிள் பண்ணுறது இந்த இஆர்பி சிஸ்டம் இதுதான் இஆர்பியோட ப்ராடக்ட்ஸ் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்ஏபிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஒரு இஆர்பியோடைய வெல் டிஃபைன்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஏபி எஸ்ஐபி இல்லாத பிஸ்னஸை நீங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எஸ்ஐபி அதில் இருக்கும் அதுமாதிரி பேன் ஆரக்கல் லேப்ஸு பீப்புள் சாஃப்ட்டு ஜேடி எட்வர்ட்ஸு மார்ஷல் எக்ஸெட்ரா இன்னும் நிறையா விஷயங்கள் டாட் நெட்டு ஜாவா லினாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் இஆர்பியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி என்டையர் பிஸ்னஸ்ஸை தே ஆர் கண்ட்ரோலிங் அதாவது கைக்குள்ள உலகம்னு சொல்கிறோம்ல அந்த கைக்குள்ளே கொண்டு வந்த உலகத்துக்கு முக்கியமான கான்செப்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அதோடைய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இ பிஸ்னஸ் இப்போது இஆர்பிங்கிறது ஒன்று எக்ஸிஸ்டன்ஸில் வரப்போய் தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் கிடச்சிது அது இ பிஸ்னஸ் இ பிஸ்னஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கனெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் To customers, suppliers, employees, and other partners. E-business refers to a broader definition of e-commerce, not just buying and selling of goods and service, but also servicing customers, collaborating with business partners, conducting e-learning, and processing electronic transactions. So in the entire e-business, we have to business. நைன்டி நைன் பர்சன்டேஜ் எவ்ரி திங்க்ஸ் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் அதாவது இன்டர்நெட் மூலமாக மொபைல் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக லேப்டாப் மூலமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு பெரிய சக்ஸஸ் இதுக்கு பேஸ்மெண்ட் வந்து இஆர்பி ஏன்னா அது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ராசஸாக பண்ணுது அந்த ஒரு ப்ராசஸ்ஸை நம்ம இன்டர்நெட் மூலமாக என்ன செஞ்சுக்கிட்டுறோம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுறோம் வேர்ல்டு ஒய்டு கஸ்டமர்ஸை டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறோம் உதாரணத்துக்கு நீங்கள் லென்ஸ் கார்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் உண்டு உங்கள் தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லென்ஸ் கார்ட்டோடைய கஸ்டமர் சர்வீஸை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஐ கண்ணுக்கு கண்ணாடி கண்ணாடியை ஸ்பெக்டக்கல்ஸை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம பார்க்குறோம் நேரில் போனால் என்ன செய்வோம் கண்ணாடியே கண்ணில் எடுத்து போட்டு பார்த்து இது நம்மளுக்கு ஃபேஸுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்த்து வாங்குவோம்ல பட் ஆன்லைனில் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்காதுன்னு நம்ம யோசிச்சுருப்போம் பட் அதோடய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெப்கேமரா மூலமாக நம்ம அது ஃபோட்டோ எடுக்குது நம்ம ஃபோட்டோவை அதை மெஷர் பண்ணுது நம்ம ஃபேஸுக்கு என்ன ஸ்பெக்டக்கிள் செட் ஆகுமோ அது அதுவே நம்மளுக்கு என்ன கொடுக்குது ப்ரிவியூ பண்ணி காமிக்கிது ஸோ நம்மளுக்கு த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்வீசிங் வந்து ஆட் ஆகுது ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்தா கூட இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியாது பட் அதை ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக கொடுக்குது இதுதான் என்னதுன்னா இ பிஸ்னஸ் இன்றைக்கி நீங்கள் ட்ராவலில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கலாம் எந்த இடத்துல கல்யாண வீட்டில் இருக்கலாம் இல்லை ஒரு ஃபியூனரல் வீட்டில் கூட இருக்கலாம் பட் எங்கே இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸை அதே டைமில் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோடைய பெரிய சக்ஸஸ் வந்து இ பிஸ்னஸ் இந்த இ பிஸ்னஸோடைய கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி டு பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சி டு சி கஸ்டமர் டு கஸ்டமா பி டு சி பிஸ்னஸ் டு கஸ்டமா அதே மாதிரி பி டு ஜி பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க பிஸ்னஸ் கஸ்டமா கவர்மெண்ட் இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேட்டகரிஸ் ஆஃப் இ பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய பிஸ்னஸை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் பி டு பி ஒரு கஸ்டமரும் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் அவங்களுக்குள்ள இஃப் தே ஆர் அண்ட் டேக்கிங் த சர்வீஸ் அண்ட் த ப்ராசஸ் அப்படின்னா அது பி டூ சி அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பிஸ்னஸ் பீப்புள் கம்பெனியும் கவர்மெண்ட்டும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் சர்வீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜி டூ பி அதாவது கவர்மெண்ட்டும் பிஸ்னஸ் இல்லைனா பி டூ ஜி பிஸ்னஸ் டூ கவர்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் ரன் இருக்கிறோம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ பிஸ்னஸ் இன்றைக்கி எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் வந்ததுனால நம்மளுடைய ப்ராடக்ட் குளோபல் லெவல் ரீச் ஆயிருக்கு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கீழே இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆன்லைன் மார்க்கெட் இன்னைக்கு ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம்ல அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே உள்ள ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இல்லை நார்த்தில் இல்லை சவுத்தில் நம்ம ஊரில் உள்ள கிராமத்தில் இருந்து கைத்தறியில் செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டை வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம ரீச் பண்ணுறோம் அது வேர்ல்டில் நிறையா கண்ட்ரிஸில் இருந்து அதை வியூ பண்ணி அந்த ப்ராடக்டை என்ன செய்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இது எப்படி நடக்குது பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ரெடியூஸ்டு காஸ்ட் நிறையா ப்ராடக்டோடைய அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த பிஸ்னஸோடைய அமௌண்ட்டு காஸ்ட் வந்து என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது இன்னொன்று கன்வீனியன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம வந்துட்டு மெனக்கெட்டு இங்கேருந்து ஒரு கடைக்கு போய் ப்ராடக்டை பார்த்து வாங்கி டைமை வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் நம்ம என்னென்ன விலையில் இருக்கிறோமோ அதில் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணலாம் வீ கேன் சைட் பை சைட் டூ த பிஸ்னஸ் ஸோ இட் இஸ் வெரி கன்வீனியன்ஸ் இன்னொன்று வந்து நேரில் இருக்கிறத விட உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன்லேருந்து எல்லாமே என்னது தான் செக்யூர் ப்ராசஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு பிஸ்னஸோடைய ப்ரொடக்டிவிட்டி அதோடைய எஃபிஷியன்சி இன்றைக்கி என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி எக்கச்சக்க பிஸ்னஸ் இன்றைக்கி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி வேர்ல்டு வைடு நேஷனல் வைடு டெவலப் ஆகிருக்குன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் இன்றைக்கி எலக்ட்ரானிக் மீடியம் மூலமாக டெக்னாலஜி மூலமாக ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதோடைய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் இப்போ நேரம் ஒரு பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டி அதில் எலக்ட்ரானிக் டிவைஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் இப்போ கவர்மெண்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அதோடைய ப்ராசஸ் கவர்மெண்ட்டோடைய ப்ராசஸை எப்படி எலக்ட்ரானிக் மூலமாக கொண்டு வராங்க அதான் இ கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டு த ப்ராசஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் டு பிரிங் அபவுட் ஸ்மார்ட் இப்போ என்டையர் கண்ட்ரியை இல்லை என்டயர் ஸ்டேட்டை ஒரு ஸ்மார்ட் ஸ்டேட்டாக இல்லை ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டோடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன தான் பண்ணணும் எலக்ட்ரானிக்காக கொண்டு வரணும் இதுக்கு பேஸ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஆர்பி ஏன்னா இஆர்பியில் என்ன பார்த்தோம் இன்டெக்ரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இங்கேயா அதை தான் இ கவர்னன்ஸ் பண்ணுது எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக்கலி இட் இஸ் இன்டக்ரேட்டமார்ட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஸ்மார்ட் மாரல் அக்கவுண்டபிள் ரெஸ்பான்சிவ் டிரான்ஸ்பரண்ட் கவர்ன கவர்னன்ஸ் ஸோ இது மூலமாக என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது எவ்ரி திங் இஸ் குயிக் ப்ராசஸ் அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் அக்கௌண்டபிள் அண்ட் இதனால் ரெஸ்பான்சிவ்னஸ் அதிகமாக இருக்குது ரெண்டாவது கவர்மெண்ட்லேருந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் ஸோ இதனால் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா என்ன செய்யப்படுது அவாய்ட் பண்ணப்படுது இப்போது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுன்னா நீங்கள் எங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் கவர்மெண்டோடைய வெப்சைட்டில் போய் யூ கேன் ப்ராசஸ் எவ்ரி திங் இடையில் நீங்கள் இடைத்தரகர்களில் வச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் அன்வான்டாக அமௌண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவது அது கீழ்ட்டே டைம் இதுலேயே நீங்கள் வந்து ஆன்லைனில் இ கவர்னன்ஸில் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டேட்டஸ் என்ன பண்ண முடியும் செக் பண்ண முடியும் நீங்கள் என்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க எவ்வளோ நாளில் உங்கள் கைக்கு அந்த ப்ராசஸ் வரும் ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ப்யூட்டரைஸ்டு இந்த என்டையர் ப்ராசஸ் இதான் இ கவர்னன்ஸ் இப்போ இந்த வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத த த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாஸ் எஸ்பெஷலி பை பை நைன்டீன் நைன்டீன் எயிட் கவர்மெண்ட் பேப்பர் ஒர்க் எலிமினேஷன் ஆக்ட் ஃபார்மர் மிஸ்டர் பில் ஆன் டிசம்பர் செவன்டீன் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய பேப்பர் ஒர்க்கை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இதை என்ன பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இ கவர்னன்ஸ் ஏன்னா பேப்பர் வேஸ்ட் ஆகுது ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது என் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் கட் பண்ண வேண்டியது இருக்கு என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது ஸோ இதில் இருந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அப்டேஷன் இன்னும் மக்கள் நினச்சது உடனே நடக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நைன்டீன் நைன்ட்டியில் த என்டையர் ப்ராசஸ் வாஸ் கன்வெர்டட் அதுதான் இ கவர்னன்ஸுடைய ஃபர்ஸ்ட் பேஸ் இப்போ இந்த இ கவர்னன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா முக்கியமான நாலு பில்லர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் ப்ராசஸ் பீப்புள் டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் என்ன ப்ராசஸை கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறது தெரியணும் யாருக்காக அதை மாற்ற போகிறோங்கிறது தெரியணும் என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறோம் என்ன ரிசோர்ஸஸ் நம்ம அதில் இன்கார்பரேட் பண்ண போகிறோம் இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் இப்போ இ கவர்னன்ஸ் வரதுனால நம்ம கண்ட்ரீயில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா மெயினாக காஸ்ட் எஃபெக்டிவ் நம்மளுக்கு நிறைய பேப்பர் ஒர்க்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அது எல்லாமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிரும் ஃபஸ்ட் திங் ரெண்டாவது ஸ்பீடு எஃபிஷியன்சி அண்ட் கன்வீனியன்ட் ஸ்பீடாக இருக்கிறதுனால நீங்கள் உடனே ப்ராசஸை நீங்களே பண்ண முடியும் ரெண்டாவது நிறைய நெகட்டிவ்ஸ் குறையுது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நீங்கள் வீட்டில் லேப்டாப்பில் உங்களுடைய நேமை ஆதாரை நம்ம ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்மளே என்ன பண்ணிக்கலாம் சிஸ்டமில் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம ஒருத்தர் போகணும் அவங்க வந்து இனிஷியலை முன்னாடி போட்டிருந்தாங்க பின்னாடி போட்டிருந்தாங்க ஒரு ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க ஸோ இதனால் நிறைய நம்மளுக்கு என்ன நடக்குது ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை இப்போ அதெல்லாம் என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது மினிமம் யூஸ் ஆஃப் ஹார்ட் காப்பி நான் சொன்னேன்ல ஹார்ட் காப்பி நிறைய ஜென்ரேட் பண்ணுறதுனால ரெண்டாவது அதை மெயின்டைன் பண்ணவும் முடியாது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹார்ட் காப்பி எல்லாம் என்ன ஆயிரும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் பிகாஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் என்விரான்மெண்டலுக்கு என்ன போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்ட்ரஸ்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் இன் சிட்டிசன்ஸோடைய மக்கள் குடிமக்களுடைய ஒரு ஆர்வம் இதனால் அதிகமாகுது ரெண்டாவது ஈஸிலி அக்சஸபிள் எங்கேனாலும் எப்போ எந்த டைமில் நாளும் எப்போனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட் இப்போது கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸ் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை திறந்திருக்கும்

Connected Villages Through Wireless சர்வீஸ் எல்லா வில்லேஜஸ் இந்தியால் உள்ள அவ்வளோ வில்லேஜஸும் ஒன்றுக்கு ஒன்று இட் வாஸ் கனெக்டட் ஒயர்லெஸ் சர்வீஸ் இ சுவிதா ப்ரொவைட்ஸ் சர்வீஸ் லைக் பர்த் சர்டிஃபிகேட் மேரீட் சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் நேஷனல் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இது எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணிடலாம் இருக்கிற இடத்துல இருந்து வீக்கேன் Process. Importance of e-governance.

அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் டேட்டா மைனிங் டேட்டா மைனிங் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம பார்க்கும் டேட்டா வேர்ஹவுஸில் பார்க்கும் போது டேட்டா மைனிங் அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இது என்ன அப்படின்னா டேட்டா மைனிங் இஸ் அ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் டேட்டா இன் லார்ஜ் டேட்டா பேஸ் டேட்டா மைனிங் இஸ் ஆல் அபௌட் டிஸ்கவரிங் அன்சஸ்பெக்டட் ப்ரீவியஸ்லி அன்நோன் ரிலேஷன்ஷிப் அமங் த டேட்டா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுங்கிறது என்னது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாமே ஒரு பெரிய கோடவுன் மாதிரி அந்த கோடவுனில் நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறத அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பேர் தான் டேட்டா மைனிங் இன்னும் உங்களுக்கு சொல்ல போகணுன்னா மைனிங் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது கோலார் தங்கச்சுரங்கம் ஞாபகம் வருதா ஆ அங்கே என்ன பண்ணுறாங்க கோல்டை மைன் பண்ணுறாங்க அந்த என்டையர் மண்ணுக்குள்ளே பூமிக்குள்ளேருந்து அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த தங்கத்தை நம்ம என்ன செய்கிறோம் பிரித்து எடுக்கிறோம் அதுக்கு பேர்தான் என்னதுன்னா மைனிங் அது மொத்த மண்ணுல இருந்து தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே டேட்டாவை எதிலிருந்து மைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு என்டயர் டேட்டாபேஸ் ஒரு பெரிய டேட்டாபேஸ் அந்த டேட்டா இருந்து நம்மளுக்கு தேவையான அவசியமான டேட்டாஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம்ல அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது டேட்டா மைனிங் இது ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் டேட்டா மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோங்கிறது தெரியணும் எந்த பிஸ்னஸ்க்காக நம்ம இப்போ டேட்டா எடுக்க போகிறோம் அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த டேட்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன மாதிரியான ஒரு டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த டேட்டா மைனிங் என்ன செய்யும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் மூணாவது அதுக்காண்டி தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் அது என்ன பண்ணும் அது எடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க ஒரு செமஸ்டருக்கு அப்படி தானே எந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல இன்னைக்கு டேட்டில் என்ன பரீட்சை எழுத போகிறோம் அப்போ தான் முந்த நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் அதுதான் அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இந்த யூனிட்ல எதை படிச்சிருக்கேன் இந்த யூனிட்டில் எதை படிச்சிருக்கேன் அப்போ இதை பார்த்தா போதும் தட் அதுதான் மாடலிங் அதே மாதிரி இங்கே நம்ம எந்த இடத்துல இருந்து டேட்டாவை எடுக்க போகிறோமோ அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காண்டி இந்த டேட்டா மைனிங் ஒரு மாடலை என்ன பண்ணுது ப்ராசஸ் பண்ணுது மாடலை வச்சு அதை என்ன பண்ணுதுன்னா எவாலுவேட் பண்ணி இருந்து டேட்டாவை என்ன செய்யுது எடுக்குது எடுத்து யாருக்கு டேட்டா தேவையோ எங்கே டேட்டா ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த டேட்டாவை கொடுக்கறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் டிப்ளாய்மெண்ட் ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அ பிஸ்னஸ் டேட்டா மைனிங்கால கரெக்டான டேட்டாவை என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது அதனால தான் அதோடைய ப்ராசஸ் இப்படி டிஃபைன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் டேட்டா மைனிங்கோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஸ் கம்பெனிஸ் டு கெட் நாலேஜ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் இப்போது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைனிங்கோடைய ஒரு பெரிய சக்ஸஸ் என்னென்னா தேவையில்லாத டேட்டாவெல்லாம் நம்ம வந்து நிறைய நேரத்தில் மேன்வலி பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வருவோம்ல இப்போது நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்குறீங்க ட்ரூ அண்ட் ஃபாஸ்ட் ஒரு மூவி பார்க்குறீங்க அந்த மூவியில் எது தேவை எது தேவை இல்லைன்னு நம்ம மைண்டு தெரியாது இல்லை நம்ம என்ன செய்வோம் அதில் வர பாட்டை பார்ப்போம் அதில் வர காமெடி சீனை பார்ப்போம் அதில் வர ரொமான்டிக் சீனை பார்ப்போம் அதில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் சீனு சென்டிமெண்டல் சீன் எல்லாத்தையும் பார்ப்போம் கரெக்ட் அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லைல்ல ஒரு டேட்டா வேணும்னா கரெக்டாக என்ன டேட்டா வேணுமோ அந்த அக்யூரேட் டேட்டாவை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும் இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் மை நேம் இஸ் செல்வகுமார்னு சொல்லணும் இல்லை ஆக்சுவலி மை கிராண்ட் ஃபாதர் நேம் வாஸ் திஸ் அண்ட் மை ஃபாதர் வாஸ் பிளான் டு மை நேம் மை செல்ஃப் வித் மை கிராண்ட் ஃபாதர் நேம் அண்ட் ஃபைனலி மை நேம் இஸ் இப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை அதை தான் கரெக்டாக பண்ணுறது இந்த டேட்டா மைனிங் அப்போ எது தேவையோ எது process effectiveness கொடுக்குமோ எது நம்மளால் குயிக்காக டெசிஷன் மேக் பண்ண முடியுமோ இன்றைக்கி நம்ம decision மேக் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜருக்கு என்ன மாதிரியான ரிசோர்ஸ் கையில் வேணுமோ அந்த resources எவ்வளவு குயிக்காக நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்க முடியுதோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டேட்டா மைனிங் இதுதான் டேட்டா உடைய ஆர்கிடெக்சர் த major components of any data mining system are data sources, uh, data warehouse, server, data mining engine PATTERN Evaluation MODULE, GRAPHICAL USER Interface AND KNOWLEDGE BASE ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டேட்டா உடைய ஆர்கிடெக்சர் அது எனி டைப் ஆஃப் டேட்டா மைனிங்காக இருந்தால் ARCHITECTURE இருந்தாலும் இதுதான் தான் BASIC PROCESS ப்ராசஸ் புரிஞ்சுதுங்களா இப்போ அதை பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃப்ரேஸ் கிராஃபிக்கல் User Interface யூசர் இன்டர்ஃப்ரேஸை பற்றி நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் டாப்பிக்காக பார்த்தோம் என்னது இன்டராக்ஷன் ஒரு மிஷினுக்கும் மனிதனுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் அந்த அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் என்னது இன்டர்ஃபேஸ் அப்போது நம்ம ஒரு டேட்டா ஒரு சிஸ்டத்தை அப்ரோச் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் ஸோ அது இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அது என்ன பண்ணது பாருங்கள் பேட்டர்ன் எவாலுவேட் பண்ணுது பேட்டர்னா என்ன இப்போ நீங்கள் கொடுக்குற டேட்டாவுக்கு அது ஒரு பேட்டர்ன் என்ன செய்யும் செட் பண்ணி தான் அது போய் என்ன செய்யும் தேடும் அந்த டேட்டா நம்மக்கிட்ட இருக்குதா அது எப்போ உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத அது என்ன பண்ணும் நாலேஜ் பேஸ்க்காக அனுப்புது இந்த நாலேஜ் என்ன பண்ணுது டேட்டா மைனிங் இன்ஜின் இருக்குதுல்ல அது மூலமாக டேட்டா பேஸில் போய் அதாவது வேர் ஹவுஸ் சர்வர் இல்லை டேட்டா பேஸ் மூலமாக எந்த இடத்துல இருக்குது இன்டர்நெட்டில் இருக்குதா இல்லைன்னா டேட்டா பேஸில் இருக்குதா இல்லை எந்த இடத்துல இது இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை டேட்டா மைனிங் இன்ஜின் மூலமாக பேட்டர்ன் எவாலுவேஷனுக்கு வந்து பழையபடி யூசர் இன்டர்ஃபேஸ் யூசருக்கு வருது இதுதான் ப்ராசஸ் இதுதான் ஆர்கிடெக்சர் நீங்கள் எந்த இடத்துலனாலும் டேட்டாவை நீங்கள் அமுக்கணவுனே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வருதில்ல அதுக்கு உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது தான் நீங்கள் அனுப்பக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குவரி எப்படி ப்ராசஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய ப்ரொசீஜர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிகோடைய சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் என்னதுன்னா பிஸ்னஸ் intelligence intelligence நான் என்ன பொதுவா knowledgeableன் சொல்லலாமா அதே மாதிரிதான் இங்க வந்து ஒரு business knowledgeable அதுவா தன்ன போல் என்ன செய்து இயங்கிக்கிடுது அதை பாருங்க it is about getting the right information to the right decision makers at the right time it is an enterprise wide platform தட் சப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் analysis அண்ட் டெசிஷன் மேக்கிங் அப்போது ஒரு கம்பெனிக்கு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க டெசிஷன் எடுக்க முடியும் அப்போது அந்த எந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கையில் இருந்ததுன்னா அவங்களால கரெக்டான டைமில் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியுமோ அதை கரெக்டாக அவங்க கையில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இப்படிதானே இப்போது ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு கிளாஸில் கரெக்டா இப்போ ஸ்டாஃப் வந்துட்டு அவங்க ரியாக்ஷனை வச்சே இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்டாஃப் கோவமாக இருக்காங்களா இல்லை ஸ்டாஃப் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க என்ன மீன் பண்ணுறாங்கங்கிறது ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டால் டக்குன்னு என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா அவங்க பிரெயின் வந்து நம்மளை என்ன பண்ணுது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கங்கிறத கேப்சர் பண்ணி ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது ப்ராசஸ் பண்ணுது அதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படி இல்லைன்னு சொல்ல வரல அவங்களும் கண்டுபிடிப்பாங்க பட் அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இவங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பீப்புளை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் குயிக்காக இருக்கும் இன்னொன்று கரெக்டாக இருக்கும் ரைட் டைம் என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ரைட் டெசிஷன் மேக்கிங் அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு வழி வகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங் சும்மா கண்ணாப்புண்ணா டிசிஷன் எடுக்காமல் கரெக்டான உண்மையை நம்பி நம்மளை டிசிஷன் எடுக்க வைக்குது இன்றைக்கி பிஸ்னஸில் என்ன மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த பிஐ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது சிங்கிள் வேர்ஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்படின்னா என்னங்க உண்மைக்கு ஒரே ஒரு வெர்ஷன் தான் அதுதான் அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸோடைய விஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஆர்கனைசேஷன் பை ப்ரொவைடிங் பிஸ்னஸ் இன்சைட்ஸ் டு ஆல் எம்ப்ளாயி லீடிங் டு பெட்டர் ஃபாஸ்டர் மோர் ரிலவெண்ட் டெசிஷன்ஸ் அதாவது இன்னைக்கு பிஸ்னஸில் நம்ம கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் எவ்வளோ பெட்டராக எவ்வளோ ஃபாஸ்டராக எவ்வளவு ரிலவெண்ட் டெசிஷன்ஸோட நம்ம மேக் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது and the next one pervasive computing pervasive computing is the growing trend towards embedding microprocessor the word pervasive and ubiquitous means existing everywhere the aim of pervasive computing is for computing available where it's needed it spreads intelligence and connectivity to more or less everything இப்போ கம்ப்யூட்டிங் பார்த்திங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் இ கவர்னன்ஸ் பார்த்தோம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் அட்வான்ஸ்மெண்ட் எதோடைய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எவ்வளோ தூரம் அட்வான்ஸாக வளர்ந்துருக்கு அதோடைய பேஸ் தான் இஆர்பி ஸோ இஆர்பியை மையமாக வச்சு தான் இன்னைக்கு பிஸ்னஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்குது டெவலப் ஆகிட்டே இருக்குது ரைட் இப்போ பிஸ்னஸ் இதுக்கு முந்தின கான்செப்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு மனுஷன் எதை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை கம்ப்யூட்டர் செய்யுது அப்படிதானா அப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு கேன்டீன் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க மத்தியானம் என்ன சாப்பாடுனான்னு கேட்குறீங்க நான் சொன்னேன் தயிர் சாதமும் தக்காளி சாதமும் இருக்கு அப்போது இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் இல்லை இதே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது கரெக்டாக சொல்லணும்ல அப்படி சொல்கிறது தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் கரெக்ட் அது மட்டும் இல்லை அது என்ன சொல்லுதுன்னா இன்னும் இத்தனை சாப்பாடு தான் இருக்கு புரிஞ்சுதா அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுடைய டோக்கன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும் ஸோ எவ்ரி திங் எல்லா ப்ராசஸையும் அது என்ன பண்ணுது அப்டேட் பண்ணுது இன்னொன்னே அப்டேட் பண்ணும் என்னென்னா இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் டிஃபன் ரெடி ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ ஒரு நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் என்ன டெசிஷன் வாங்கணுமா வேண்டாமா ஸோ நீங்கள் சாப்பாடு வாங்கணுமா வேண்டாமாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா உண்மைகளையும் நிமஸ்தன உண்மைகளையும் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஒரு டிசைன் எடுக்க வைக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அதில் அடுத்த கான்செப்ட் தான் என்னதுன்னா பர்வசிவ் கம்ப்யூட்டிங் இது என்ன பண்ணுதுன்னா எம்போய்ட் சிஸ்டம்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் கம்ப்யூட்டர் பீப்புள் வில் மோஸ்ட் ப்ராபபிளி நோ வாட் இஸ் எம்போர்டர்ட் சிஸ்டம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரே கான்செப்டில் ப்ராசஸ் பண்ணுறாங்க மைக்ரோ ப்ராசஸர் பேசிக் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ட்ராஃபிக் சிக்னல் சொல்லலாம் ட்ராஃபிக் சிக்னலை வந்துட்டு ஆட்டோமேட்டட் டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும் அதுவாகவே என்ன பண்ணிக்கிடும் சிக்னல்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து பேஸ் ஆஃப் இம்பர்டட் சிஸ்டம்ஸ் கரெக்ட் ஸோ இங்கே பர்வசிவ் கம்ப்யூட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் மூச்சு விடுற இடத்துல நீங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டிங் இருக்குன்னு அர்த்தம் அது கொடுக்கறது தான் பர்வசிவ் கம்ப்யூட்டிங் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முந்தி காலத்தில் கையில் டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டர் செல்ஃபோன் அப்படின்னு வந்துச்சு செல்ஃபோனுக்கு அப்புறம் அது வந்துட்டு டச் ஸ்க்ரீனாக மாறிச்சு டச் அப்புறம் அது எதுவாக மாறுச்சு அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி மாறுதுன்னா வாய்ஸ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறோம் ஹலோ சரி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே கூகுள் அப்படின்னு சொல்கிறோம் ஹாய் அலெக்ஸா அப்படின்னு சொல்கிறோம் இது மூலமாக நம்ம வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ பர்வசிவ் கம்ப்யூட்டிங்கிறத வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே இருந்து உங்கள் பிஸ்னஸோடைய ப்ராசஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே இருந்து உங்களுடைய பிஸ் பிஸ்னஸ்க்கு தேவையான டிசிஷனை நீங்கள் என்ன செய்கிறீங்க எடுக்கிறீங்க இந்த ப்ராசஸ் பேர் தான் பேர்வசிவ் கம்ப்யூட்டிங் உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டை சுற்றி நான் சுற்றி நான் வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ அந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா நெட்டில் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்னாகிட்டே தான் இருக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது இப்போ நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகும்போது வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும்ல அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் என் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்ன நடக்குதுன்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த ஆறு சிசிடிவி கேமராவையும் நான் என்ன செய்கிறேன் லைவா பார்க்குறேன் ரெண்டாவது அது என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் கொடுக்கும் தேவையில்லாமல் வித்தியாசமாக யாராச்சும் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அது உடனே எனக்கு என்ன கொடுக்கும் மொபைலில் மெசேஜ் வரும் ஸோ அது மூலமாக நான் பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் என்ன ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இங்கேருந்தே நான் பேச முடியும் இங்கேருந்தே நான் வந்துட்டு பேசுகிறது அங்கே உள்ள ஸ்பீக்கரில் வீட்டில் என்ன யாராவது வீட்டுக்குள்ளே வரீங்க என்ன வேணும் அப்படிங்கிற சத்தத்தை நான் இங்கேருந்தே என்ன செய்ய முடியும் எழுப்ப முடியும் பிகாஸ் ஆஃப் பர்வசிவ் கம்ப்யூட்டிங் வீட்டுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி உள்ள மாடர்னைஸ்டு வேர்ல்டில் பர்வசிவ் கம்ப்யூட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட் ஒரு வீடே இப்படி தான் இருக்குது டெக்னாலஜிவைஸ்ட் இம்பார்ட் பண்ண ஒரு வீடாக இருக்குது அப்படி தானே ஓப்பன் த டோர் அப்படிங்கிறத வாய்ஸ் ரெக்கக்னேஷன் கொடுக்குறோம் அது நம்ம வாய்ஸாக இருந்ததுன்னா வீடு என்ன செய்யுது ஓப்பன் ஆகுது வீட்டுக்குள்ளே வாரம் லைட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்கிறோம் லைட்ஸ் ஆன் ஆகுது மைல்டு மியூசிக்னு சொல்கிறோம் மியூசிக் ஆன் ஆகுது சுவிட்ச் ஆன் ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்கிறோம் ஏர் கண்டிஷனர் என்ன ஆகுது எக்ஸ்கியூஸ் மீ ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் எனிவேர் எனி டைமில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பேர் தான் கம்ப்யூட்டிங் இதுக்கு இன்னொரு பேரு யூபிகூட்டோஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தம் என்னன்னா எனி டைம் எனிவேர் எனி டிவைஸ் எனி நெட்ஒர்க் எனி டேட்டா இது மூலமா நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கு வேணுங்கிறத ப்ராசஸ் பண்ணிக்கிடுறோம் நீங்கள் உங்களை சுத்தி என்ன இருக்குது யூஆர் கனெக்டட் வித் யுவர் நோட்டிஃபிகேஷன் யுர் கேலண்டர் யுர் இன்பாக்ஸ் கான்டாக்ட் லொக்கேஷன் மூவிஸ் யோர் வேலட் யோர் மனி யார் மியூசிக் யோர் வேலட் வேலெட்டில் உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே அதில் என்ன ஆயிருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய மூவிஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க ஆன்லைன் மூவிஸா இல்லை வாட்டர் பாய்ட் மேபி என்ன மாதிரி மியூசிக்ஸை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை கரெக்டாக அதை என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் யார்கிட்ட பேசணும் என்ன லொக்கேஷனில் இருக்கீங்க என்ன லொக்கேஷன் போகணும் ஸோ எவ்ரி திங் உங்களுடைய கேலண்டரில் என்னென்ன டேட்ஸ் இருக்குது அதில் நீங்கள் எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது ப்ராசஸ் ஆகுது நீங்கள் எங்கே போனாலும் த ஸ்டே சேம் ப்ராசஸ் வில் பி கண்டினியூட் இதுதான் பர்வசிவ் கம்ப்யூட்டிங் இப்போது அதை விட அட்வான்ஸ்மெண்ட் இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்னைக்கு க்ளவுடில் எவ்வளோவோ போயிட்டாங்க அட்வான்ஸ்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பட் நம்ம பேஸை தான் பார்க்குறோம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் த ஆன் டிமேண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரிசோர்ஸஸ் எஸ்பெஷலி டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்யூட்டிங் பவர் வித்தவுட் டேரக்ட் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் பை த யூசர் த இஸ் ஜென்ரலி யூஸ் டு டிஸ்கிரைப் டேட்டா சென்டர்ஸ் அவைலபிலிட்டி டு மெனி யூசர்ஸ் ஓவர் த இன்டர்நெட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் க்ளவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் அவ்வளோதான் பட் அந்த ஸ்டோரேஜை நீங்கள் பார்க்க முடியாது அது வந்து நீங்களாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அதுவாகவே என்ன செய்யும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க த டர்ம் இஸ் ஜென்ரலி யூஸ் டு டிஸ்கிரைப் டேட்டா சென்டர்ஸ் அவைலபிலிட்டி டு மெனி யூசஸ் ஓவர் த டைம் இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் அதில் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூகுள் டிரைவ் கூகுள் டிரைவ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கூகுள் டிரைவ்ங்கிறது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் தட்ஸ் அ க்ளவுடு அதுக்குள்ள என்ன இருக்கு அது எங்கே இருக்கு அது யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரே நேரத்தில் அந்த கூகுள் டிவைஸை நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கூகுள் டிரைவை எங்கே வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம் பட் அந்த ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது அது ஒரு பெரிய ஸ்டோரேஜ் அதை வந்து நீங்கள் க டேட்டா கேபிள் மூலமாக என்ன செய்யலை கனெக்ட் பண்ணலை எது மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறீங்க ஒன்லி ஓவர் த இன்டர்நெட் அப்போ டேரெக்டாக டிவைஸ் மூலமாக அதாவது ஒயர்டு கனெக்ஷன் கிடையாது ஒயர் இல்லாத கனெக்ஷன் அதுவும் அது எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்டோரேஜில் உங்களுடைய ப்ராசஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ப்ராசஸ் பண்ணிக்கிடுறீங்க அதுக்கு பேர் தான் என்னது க்ளவுட் கம்ப்யூட்டிங் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா முந்திலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையானது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம் எடுத்து வைப்போம் அதாவது ப்ரஷ் பண்ணுறதுக்கு வேற என்னது தோட்டுறதுக்கு அதுக்கப்புறம் காலையில் இந்த ஷாம்பு சோப்பு வாட்டர் வரை இதெல்லாம் நம்ம நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அது பழைய மாடல் பட் இன்னைக்கு நீங்கள் எந்த ஹோட்டலுக்குள்ளே போனாலும் நீங்கள் ரெண்டு பேர் அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு தேவையான ஷாம்பு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன பண்ணிடுறாங்க நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ போகிற இடத்துல நம்ம தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அங்கே இருக்கிறதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கிளவுடோடைய கான்செப்டுங்க நீங்கள் ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை உங்கள் கையிலேயே தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா உங்களுடைய ஜிமெயில் ஓகே உங்கள் ஜிமெயில் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க அதுக்கு போகிற இடத்துலலாம் உங்கள் சிஸ்டத்தை தூக்கிட்டு போய் கனெக்ட் பண்ணுறீங்க கிடையாது எங்கெங்கெல்லாம் சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் அதில் ஓப்பன் ஆகுது இல்லை அதுதான் தான் கிளவுடு அது ஓகே இன்றைக்கி அந்த கிளவுடை வச்சு பிஸ்னஸ் பயங்கர ட்ராஸ்டிக்காக என்ன ஆகிட்டு இருக்குது டெவலப் ஆகிட்டுருக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா ட்ரிவன் டவுன் காஸ்ட் அசஸ்சபிலிட்டி ரொம்ப முக்கியமானது இதில் வந்து ஒரு பக்கம் காஸ்ட் ரிடக்ஷன் இருந்தாலும் அசஸபிலிட்டி எங்கேருந்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடக்டிவிட்டி இதனால் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுது தௌசண்ட் டைம்ஸ் இட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆக்சஸ் டு ஆட்டோமேட்டிக் அப்டேட் இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாமே அதில் என்ன ஆகிரும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் கண்டினியூட்டி எந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்தால் எந்த இடத்துல அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களோ கரெக்டாக இட் வில் பி டேரக்ட் ப்ராசஸ் ஸோ இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதுதான் தான் அதோடைய ஆர்கிடெக்சர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இப்போ வந்து கிளைண்ட் ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது அதுதான் நம்ம இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸாக இருக்கும் எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இல்லை மொபைல் ஃபோனோ பாம் டாப்போ இதான் அந்த கிளைண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மூலமாக இன்டர்நெட்டோட உதவியோட நம்ம என்ன பண்ணுறோம் க்ளவுடை காண்டாக்ட் பண்ணுறோம் அந்த க்ளவுடுங்கிறது ஒரு ஸ்டோரேஜுங்க அந்த ஸ்டோரேஜை சுற்றி என்னெல்லாம் இருக்குது பாருங்க ஒரு மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் இப்போ வந்து கூகுள் டிரைவுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் அப்போது நம்ம இன்டர்நெட் மூலமாக கூகுள் ட்ரைவை காண்டாக்ட் பண்ணும்போது கூகுள் டிரைவ் மூலமாக ஒரு ஸ்டோரேஜுக்கு நம்ம போகிறோம் அந்த ஸ்டோரேஜ்லேருந்து இருந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கிடுறோம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுறோம் புரிஞ்சுதுங்களா இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோடைய ஆர்கிடெக்சர் இன்னொன்று இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக் அதாவது காமன் சர்வீஸ் கேட்டகரி பார்த்திங்கன்னா மூணு இருக்குது ஒன்று வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்புறம் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் இல்லை சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் பாப்புலர் அமௌண்ட் ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் அலௌஸ் மெர்ச்சென்ட்ஸ் டு ரன் டைரக்ட் சேல்ஸ் அப்ளிகேஷன் சர்ச்சஸ் ஷாப்பிங் கார்ட்ஸ் இன் த கிளவுட் வித்தவுட் தேர் கஸ்டமர்ஸ் ஹேவிங் டு டவுன்லோட் ஆர் இன்ஸ்டால் ப்ரோக்ராம் டு மேக் அ பர்ச்சேஸ் இது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்வீஸை நம்மளுக்குன்னு யூஸ் பண்ணுறோம் அதுக்குன்னு அந்த சாஃப்ட்வேரை உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் காட்டுங்கிற அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை சேல்ஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த சர்வீஸு தான் சாஃப்ட்வேர் அ சர்வீஸுன்னு சொல்கிறோம் அது மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் மோர் அ டெக்னிக்கல் வேர்ட் வேர் பிளாட்ஃபார்ம் எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போகிறோமோ அதை தான் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு ஒன்று அதான் ஞாபகம் வரும் அப்படி தானே எந்த பிளாட்ஃபார்மில் எந்த ட்ரெயின் வரணும்னு தெரிஞ்சாதான் நம்ம அங்கே போய் நிற்க முடியும் அதே மாதிரி இங்கே எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் க்ளவுடு மூலமாக உங்களுடைய ப்ராசஸை டெவலப் பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் இங்கே என்ன போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் இன்க்ளூட் அமேசான் வெப் சர்வீஸ்

ட்ராமா எல்லாமே இருக்கும் ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யார் மூலமாக தன்னுடைய ப்ராசஸை வெளில கொடுக்குறாங்க அப்படின்னா அமேசான் சர்வீஸ் மூலமாக இந்த நெட்ஃப்ளிக்ஸுங்கிறவங்க அவங்களுடைய படத்தை மற்ற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இதான் அந்த ப்ராசஸ் இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் நம் அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம்ல நம்ம கடையாக கட்டி போட்டிருப்போங்க நம்மகிட்ட நிறைய இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு நாலு கடை கட்டி போட்டு போட்டிருப்போம் இந்த நாலு கடை நம்மளுக்கு சொந்தமானது ஆனால் அந்த கடையை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ன கொடுப்பாங்க ஒருத்தர் மளிகை ஜாம கடை வச்சிருக்கலாம் ஒருத்தர் ஒரு டாக்டர் வந்து கிளினிக் வச்சுருக்கலாம் அப்புறம் ஒரு மெக்கானிக் அங்கே இருக்கலாம் புரியுதா அப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய சர்வீஸ் அங்கே என்ன செய்யப்படுது கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கப்படுது அதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி பேசிக் சர்வீஸை என்ன செய்யுது கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்குது அப்புறம் இந்த லாஸ்ட் ஓனர்ஸ் கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல் அதாவது ஒரு இட் இஸ் நோன் அஸ் ஃப்ரேம் ஒர்க் தேட் டிஸ்கிரைப்ஸ் த கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் இஃபெக்டிவ் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் ஒரு சாஃப்ட்வேருடைய கீ எலமெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது இந்த கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல் எவ்வளோ தூரம் ஒரு ப்ராசஸ்ஸால் அட்டென்ட் பண்ண முடியும் முடியுமா முடியாதா இந்த ப்ராசஸ்ஸை வச்சு நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இன்னும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எவல்யூஷனரி இம்ப்ரூவ்மெண்ட் பாத் ஃபார் சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் அண்ட் அடாக் கமா இம்மெச்சூர் ப்ராசஸ் டு அ மெச்சூர் டிசிப்ளின்டு ஒன் அடாக் அப்படிங்கிறது என்னன்னா மேடு ஃபார் அ சிங்கிள் பர்பஸ் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்னு அர்த்தம் அப்போது இது என்ன பண்ணுது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை அதோடைய கெப்பாசிட்டி அதோடைய கேப்பபிலிட்டியை எவ்வளவு தூரம் இது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் அண்ட் பூமிங் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க் ஸோ இந்த யூனிட்ல பண்ணிட்டோம் ரோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரிலாம் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் எடுத்திருக்கு அப்புறம் இ பிசினஸ்னா என்ன எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்னால் என்ன இ கவர்னன்ஸ்னா என்ன டேட்டா மைனிங்னா அது என்னது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படிப்பட்டது பர்வசிவ் கம்ப்யூட்டிங்னா என்ன cloud கம்ப்யூட்டிங்னா என்ன சிஎம்எம்னா என்ன ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் வி டிஸ்கஸ் டுடே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கேன் எனி டவுட்ஸ் நீங்கள் எனக்கு SMS இல்லைன்னா WhatsApp பண்ணலாம் and give me your feedback also, thank you students.